ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்கள் அட்வொகேட் பிரபு. இன்னைக்கு நம்ம சட்டமேடை யூடியூப் சேனலில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிதம்பரத்தில் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா வெறிகொண்ட அருவாள்களின் ஆவேச சத்தம், அது மட்டும் இல்லாமல் உயிரை அறுக்கும் மரண ஓலங்கள், தலை தெறிக்க ஓடும் பதட்ட ஓட்டங்கள் அப்படின்னு ரொம்ப பதட்டமான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் ரத்த வாடை, போலீஸ் வண்டியின் சைரன் சப்தங்கள், ரவுடிகளும் தாதாக்களும் கூலிப்படையினரும் ரத்த வெறியோடு பொதுமக்களிடையே சுதந்திரமாக சுற்றித் திரிந்த நேரம் அது. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு திகில் சம்பவங்கள் நடக்கும் நேரத்தில் தான் வளம் வந்தார் நம்ம ஆள். அதாவது இவர் வந்ததுக்கப்புறம் தான் பல ரவுடிகளுக்கு ஒரு பயம் வந்துச்சு. பல ரவுடிகளும் இப்போ இந்த வேலை செய்வானா, ஐயா நம்ம கொஞ்சம் தள்ளி போடலாம், கொஞ்ச நாள் போட்டோம், இப்போ டக்குன்னு பண்ண வேணாம், இவன் அவனுக்கு காதுக்கு போயிடுச்சுன்னா பிரச்சனை ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையை கொண்டு வந்தவர் சிதம்பரத்தில். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிங்கத்தின் ஆட்சி தான் என்றைக்குமே சிதம்பரத்தில் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெயரை கொண்டு வந்தவர். இன்றைக்கி நம்ம சட்டமேடை யூடியூப் சேனலில் யாரை பற்றி பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, சிதம்பரத்துக்கு அருகே உள்ள மன்றோடு சந்திரன் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமேடை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் நமக்குங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யார் இந்த மன்றோடு சந்திரன்? அதாவது பார்த்தீங்கன்னா கோயில் நகரம் சுற்றுலா தலமான சிதம்பரத்துக்கு அருகே உள்ள மன்றோடு அப்படின்ற ஒரு இடத்துல பிறந்தவர் தான் இந்த சந்திரன். இவரோட வயது வந்து 32. இவர் தனது தாய் வீடான வல்லம்படுகை அப்படின்ற கிராமத்தில் தான் வளர்ந்து வந்திருக்காரு. பிறகு சிதம்பரம் அண்ணாமலை நகர் பக்கத்தில் இருக்க மன்ரோட்டில் தான் இருந்து வளர்ந்துருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா சென்னான பாடி நல்லா பயங்கரமாக ஜிம்பாடி மாதிரி பயங்கர நல்ல வாட்டச்சாட்டமாக இருப்பாப்புல, பார்க்கவே நல்ல ஹீரோமாக தான் இருப்பாராம். அது மட்டும் இல்லாமல் எல்லோரிடமும் நல்ல சிரித்த முகத்தோடு நல்ல நட்பாகவும் அன்பாகவும் பழகக்கூடியவர் இவர். எல்லாருக்குமே டக்குன்னு பிடிச்சிக்குமா, இவர்கிட்ட பழகினாலே இவர்கிட்ட பேசினாலே பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா இருக்கிறானேப்பா, சூப்பராக பேசுகிறானேப்பா அப்படின்ற மாதிரி ஒரு டக்குன்னு ஒரு அன்பானவர், டக்குன்னு எல்லாருக்கூடிய பழகிக்குள்ளவர். முதன் முதல்ல பார்த்தீங்கன்னா இவர் எப்படி இந்த மாதிரி பிரச்சனைக்குள்ளே மாற்றுறாரு, எப்படி கொலைகள்லாம் செய்கிறாரு, எப்படி தன்னுடைய லைஃப் ஸ்டைல் மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2000 வள்ளம் படுகையில் ஒரே சமுதாய மக்களிடையே மோதல் ஏற்படுகிறது. இதில் தான் பிரச்சனை ஆகுது, ஒரே சமுதாயத்துக்குள்ளே மோதல் ஏற்படுது. இதில் அவரும் கைதாகி சிறை செல்கிறார். இப்படி தான் சிறைவாசம் சென்றதுக்கப்புறம் உள்ளே போய் நிறைய ஐட்டம் அவங்களோட பழகலாம் வர பழகம் கிடைக்குது, வெளியே வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் பண்ணுறாரு. மேலும் வெளியே வந்த பிறகும் எதிர் தரப்பாகவே செயல்பட்டு பழிவாங்க துடித்து கொண்டிருக்கிறார்கள். வெளியே வந்ததுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வா டீமாக ஃபார்ம் பண்ணின்னு மாறி மாறி எப்போ பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டீமாகவே அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2-3 சம்பவங்களுக்கு பிறகு பஞ்சாயத்து வைத்து இரு தரப்பையும் மோதக்கூடாதுன்னு சொல்லி சமாதானம் பேசி பஞ்சாயத்து பண்ணி அனுப்புகிறாங்க. இவர் தான் அந்த மேட்ரு இந்த ஏரியாவில் எப்படியே முடிச்சு, இதுக்கப்புறம் அவர் வேறு லெவலுக்கு போயிடுறாரு. அந்த ஏரியாவில் இந்த குட்டி குட்டி சண்டை, இந்த ஒரே சமுதாயத்துக்குள்ள சண்டை, சின்ன சின்ன பஞ்சாயத்து இதுக்கெல்லாம் போகல. இதுக்கப்புறம் அவரை பிடிக்கவே முடியல, அவரை பிடிக்கவே முடியலன்னா அந்த மாதிரி லோக்கலெலாம் அவர் பார்க்கவே முடியாது, பெரிய லெவலில் போயிடுறாரு. இதற்கிடையே சந்திரன் அவர்களுக்கு ஆள் பலம் பயங்கரமாக கூடுகிறது. ஆரம்பத்தில் சிறு சிறு அழிதடிகள் என தொடங்கி பல கொலைகள் என முடிகிறது. சிதம்பரம் முழுவதும் சந்திரன் பெயர் பெரிய பயங்கரமாக பரவுது, பெரிய தாதாவாக ஒழிக்கிறது. இதற்கிடையே சிதம்பரம் முதல் திருநெல்வேலி வரை தன்னோட நெட்ஒர்க்கை என்லார்ஜ் பண்ணுறாரு. திருநெல்வேலி வரைக்கும் சந்திரன் பேரை சொன்னால் எல்லாருக்குமே தெரியுது எல்லாம். அதாவது பார்த்திங்கன்னா நிறைய சமுதாய கொலைகள், நிறைய விசுவாச கொலைகள்னு சொல்லி நிறைய இவர் பேரில் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர்கள் நிறைய பதியப்படுகிறது. போலீஸ்காரங்களுக்கும் இவர் பேர் அடிக்கடி மன்றோடு சந்திரன், மன்றோடு சந்திரன் சொல்லி அடிக்கடி போலீஸ்காரங்க காதுக்கும் போயிட்டுருக்கு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா மணல்மேடு சங்கர் அவர்களுக்கும் சந்திரன் அவர்களுக்கும் அவருக்கும் மோதல் ஏற்படுது. அது ஒரு பெரிய கேங் வார் மாதிரி ஃபார்ம் ஆகிற நேரத்தில் அந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. ஆனால் மாறி மாறி யாரும் பழி வாங்குறதுக்குள்ளே என்ன ஆகிட்டுருக்குன்னா, துரதிருஷ்டவசமாக 2007 வந்து போலீஸ்காரங்க என்கவுண்டர்னு சொல்கிறாங்க, ஆக்சிடென்ட்ன்றாங்க, எப்படியோ மணல்மேடு சங்கரை கொன்றுறாங்க. அதுக்கப்புறம் மணல்மேடு சங்கர் இறந்ததுக்கப்புறம் இவர் ரொம்ப பீக்கில் போயிடறாரு, இவரை பிடிக்கிறதுக்கே முடியல. அதாவது தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களும் சந்திரனுடைய கை ஓங்குகிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் உள்ள எல்லா பெரிய பெரிய ரவுடிங்கிட்டையும் இவருடைய ஆட்கள் உள்ளே இருக்கிற மாதிரி ஒரு நெட்ஒர்க் ஆகி போச்சு. அவங்க என்னென்ன ஸ்கெட்சி தமிழகத்துக்குள்ளே எங்கெங்கே போட்டாலும் அந்தந்த அப்டேட் உடனே உடனே இவருக்கு வர ஆரம்பிச்சிச்சு. பெரிய பெரிய ரவுடிகளும் இவரை கண்டு அஞ்சும் அளவுக்கு ஆகி போச்சு. அந்த அளவுக்கு பெரிய ஆளாயிட்டார். அந்த நேரத்தில் தான் திமுக ஆட்சி காலம், அதாவது இப்படியே போச்சுன்னா இவரை ஒன்றுமே பண்ண முடியாது, எங்களால் ஆட்சி செய்யவே முடியலன்னு சொல்லி அமைச்சர்களும் கட்சிக்காரங்களும் மேலிடத்துக்கு பயங்கரமாக ப்ரெஷர் கொடுக்க என்கவுண்டரில் போடலாமான்னு ஒரு ஐடியாவில் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, இவர் பொச்சி ஃபஸ்ட்டு உள்ளே போடுறாங்க, கொஞ்ச நாள் உள்ளே இருக்கட்டும் இவர் அப்படின்னு உள்ளே போகிறாங்க. பிறகு சிறிது சிலரது அறிவுறுத்தலின்படி என்ன நினைக்கிறாருன்னா, இந்த மாதிரி
ரவுடிசம் பண்ண மட்டும்தான் மட்டும் வேலைக்காவாது, உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து. ஏன்னா போலீஸ்காரங்க பட்டினத்துக்கு போட்டுருவாங்க. அதனால ஒரு அரசியல் சாயத்தை பூசு மேலே, நீங்கள் எப்படின்னா அரசியலுக்குள்ள வந்தால் மட்டும்தான் உயிரை காப்பாற்ற முடியும். ஏன்னா கட்சி மேலிடத்தில் வந்து ஏடாகூடமாக போய் இது உன் பேர் எப்போ போடுவாங்கன்னு தெரியாது. அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறவர், கட்சிக்குள்ளே ஒரு அரசியலுக்குள்ளே நீங்கள் போங்க அப்படின்னு அறிவுறுத்துறாங்க. அதன் அறிவுறுத்தின்படி என்ன பண்ணுறாரு, வன்னியர் சங்கத்தில் இணைய விரும்பி காடுவெட்டி குருவையா வீட்டுக்கு சும்மா 500 கார்களில் செல்கிறார். 500 கார்களை தன்னுடைய ஆதரவாளர்களோடு சேர்ந்து போய் வன்னியர் சங்கத்தில் இணைகிறாரு. வன்னியர் சங்க கடலூர் மாவட்ட தலைவர் பொறுப்பு டைரக்டா எடுத்த உடனே யாருக்கும் அந்த மாதிரி கொடுப்பாங்கன்னு பாத்தீங்க, எவ்வளவு பெரிய போஸ்ட். வன்னியர் சங்கம் கடலூர் மாவட்ட தலைவர் பொறுப்பை இவருக்கு வழங்கியிருக்காங்க கட்சியிலிருந்து. அப்போதைய கடலூர் மாவட்ட திமுக அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, என்னால் கட்சியை நடத்த முடியல, என்னால் எங்கள் அமைச்சர் போஸ்டிங் கூட இருந்தால் கூட எனக்கு ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி முதல்வருக்கு மேலும் மேலும் திமுக ஆட்சியில் அவருக்கு இப்போ புகார் போயிட்டே இருக்கு. இவர் மேலே என்னால் இங்கே ஆட்சி நடத்தவே முடியல, என்னால் பண்ண முடியல. சந்திரன் அவர்கள் வந்து ரொம்ப குறைச்சல் கொடுக்குறப்பல, ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணுறாப்பலன்னு சொன்னவொடனே என்ன பண்ணுறாரு, சிதம்பரம் தனது கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி என்னை பீத்தி கொண்ட தெற்கை பூர்வீகமாக கொண்ட ஒரு அரசியல் தலைவர் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறார். ஒரு கிராமத்துக்குள்ளே பெரிய பிரச்சனையாகி ஊருக்குள்ளே வர முடியாத அளவுக்கு ஆகி போச்சு. இது என்னதான் சந்திரன் அவர்களுக்கு வந்து அவர் மேலே ஒரு எதிரியாக இருந்தாலும் நாளை பின்ன அவர் எச்சரிக்கை எடுத்து கடும் எச்சரிக்கை கொடுத்து அனுப்புகிறாரு. அவரை வந்து போடலை, அதை வந்து இதுதான் டைமே, ஊருக்காரங்களாம் பகச்சிக்கிறாங்களா, இவரை போட்டுடலாம்லாம் யோசிக்கல. அவர் அவருக்கு எச்சரிக்கையை அனுப்பி மறுபடியும் வேற ஒரு டீமோட வந்து சில கூட்டாளிகள் உதவியோடு சந்திரன் அவர்களை சமாதானப்படுத்துறாரு. அந்த தெற்கிலே உள்ள ஒரு அரசியல்வாதி சமாதானப்படுத்திட்டு திருப்பி சிதம்பரத்துக்குள்ள வர்றதுக்கு சந்திரன் அவர்களே பாதுகாப்பு கொடுத்திருக்காரு. அதாவது என்ன மனசாட்சியான ஒரு மனிதன் பாருங்க, என்னதான் எதிரியா இருந்தாலும் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்காருன்னா நல்ல மனசாட்சி உள்ள மனிதன் என்று தான் சொல்லலாம் இவரை. அடுத்தது என்னாச்சு, சிதம்பரத்தை சேர்ந்த இளைஞர்கள், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை சேர்ந்த இளைஞர்கள்னு சொல்லி படைபலம் இவருக்கு ரொம்ப பெருகி போயிட்டு இருக்கு. பல ஏரியா தாதாக்கள் குரூப்லையும் இவங்க இவருடைய ஆட்கள் எல்லாருமே போயிருக்கிறாங்க. அப்பப்போ தமிழ்நாட்டுக்குள்ள நடக்குது, எந்த ஊர்ல நடக்குதுன்னு, தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் அண்டை மாநிலம் எல்லாத்துலையுமே என்னென்ன பிரச்சனை நடக்குது, யார் யார் கவுண்டர் ரவுடி கேங் வச்சுக்கிறாங்க, யார் யார் என்னென்ன பண்றாங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட அப்டேட் வந்துகிட்டே இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, போலீஸ்காரங்க வேலைக்காவாது, இவரை போட்டே ஆகணும், இப்படியே போச்சுன்னா சிட்டி கண்ட்ரோல் மீறிடும், சிட்டியில் ரவுடிசம் தலை தூக்கி வந்துடும், யாரையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. இவங்க வந்து ஒரு பக்கம் படைபலம், பணபலம், ஆள் பலம், எல்லா பலமும் இருக்குது, அதனால் இவரை போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி டார்கெட்டு ஸ்கெட்சு போடுறாங்க இவருக்கு தூக்கினவருன்னு. அதுக்கப்புறம் ஸ்கெட்சு போடுற மேட்ரு இவருக்கு வந்துடுது உள்ளேருந்து, இந்த மாதிரி ஒன்று டார்கெட் பண்ணுறாங்க, கொஞ்ச நாளைக்கு நீ தலைமறைவாக இருக்குன்ற மாதிரி அறிவுறுத்தலின்படி என்ன பண்ணுறாரு, 14/3/2005 முதல் தலைமறைவாகிறார். இவர் மேலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட காவல்துறையில் பார்த்தீங்கன்னா கடலூர், திருப்பூர் மங்களம் காவல் நிலையம், கடலூர் மாவட்டம், இந்த மாதிரி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கொலை முயற்சி வழக்குகள், வழிப்பறி கொள்ளை, கட்ட பஞ்சாயத்து, கூலிக்கு கொலை அப்படின்னு சொல்லி 14 வழக்குகள் நிலவையில் இருக்குது. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா இவர் தலைமறைவாக தான் இருந்தார் கொஞ்ச நாள். ஆனால் திடீர்னு ஒரு நாள், அதாவது 30/11/2011 ஞாயிற்றுக்கிழமை அன்று என்ன பண்ணுறாரு, தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே உள்ள தீர்த்தமலையில் இருக்கும் தனது நண்பனை சந்திக்க காரில் செல்கிறாரு. அப்போது வந்து நல்ல போதையில் இருந்தார் அப்படின்னு போலீஸ்காரங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க. நல்ல போதையில் இருந்தார், நண்பரை சந்தித்து காரில் வரும்பொழுது போதையில் இருந்தவர் காரை சாலையோர புளிய மரத்தில் மோதி இறந்துட்டார் அப்படின்னு சில காவல்துறை அதிகாரிகளும் சொல்கிறாங்க, சிலர் கூட இருந்தவங்களும் சொல்கிறாங்க. ஆனால் மக்கள் அவருடைய ஆதரவாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, தனது குழந்தையே பெங்களூரில் போய் பார்த்துட்டு வந்தார், பெங்களூரில் பார்த்துட்டு வரும்பொழுது தான் நெடுஞ்சாலையில் ஒரு விபத்தில் இறந்தாரே தவிர அவர் தண்ணி அடிச்சிட்டோம் ஃப்ரெண்டெல்லாம் பார்க்க போல அப்படிங்கிறாங்க. இதில் எது உண்மை? ஆனால் ஒன்று உண்மை, மரத்தில் வண்டி மோதி ஒரு ஆக்சிடெண்ட்ல தான் இறந்தார்ன்றது உண்மை. ஆனால் எப்படி இறந்தார், தண்ணி அடிச்சுட்டு இறந்தாரா அப்படின்றது மட்டும் தெரியல. ஆனால் எப்படி இருதரப்பு வாதங்கள், ஒருத்தர் குடிசை வண்டி உள்ள போய் வண்டியில் போய் வண்டியில் மரத்தில் மோதிட்டான்றாங்க, இன்னொருத்தர் இல்லை பிள்ளையை பார்த்துட்டு வரும்போது தான் அவர் ஆக்சிடென்ட் அது, அவர் குடி போகிறாங்களோ இல்லைன்றாங்க. ஆனால் எப்படி, எது யார் சொன்னது உண்மையோ தெரியாது. ஆனால் 30/11/2011 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு விபத்தில், அதாவது மரத்தில் மோதினது எல்லா தரப்போட விஷயமும், மரத்தில் மோதி அவர் படுகாயம் இருந்து இறந்துட்டார், அதாவது இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக போலீஸே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. திங்கட்கிழமை, அதாவது அவர் அடுத்த நாள் அவருடைய உடல் சிதம்பரத்துக்கு கொண்டு வரப்படுறது, கடைகளெல்லாம் அடைக்கப்படுகிறது, பள்ளி கல்லூரிகள் எல்லாமே விடுமுறை அளிக்கப்படுகிறது. அவரது ஆதரவாளர்கள்லாம் பயங்கரமாக, அதாவது ரகலைன்னு சொல்ல முடியாது, அவங்க வெறி தாங்க முடியல, அவங்க தலைவர் போயிட்டாரே அப்படின்னு சொல்லி பயங்கரமான ரகலைகளை ஈடுபடுறாங்க. பஸ்ஸு, டெம்போ டிராவலரு, கார்னு எல்லாத்தையும் மேலேயும் கல்வீச்செல்லாம் போட்டு கண்ணாடிலாம் ஏடவடமாக உடையுது. 3 பஸ்ஸு, 1 காரை அச்சு ஒஸ்துக்கிறாங்க. டிஎஸ்பி தலைமையில் 7 இன்ஸ்பெக்டருங்க, 25 SIங்க, 100 மேற்பட்ட போலீஸ் பாதுகாப்பில் நிற்கிறாங்க.
அப்படின்னா இவர் எவ்வளோ பேரை சம்பாதிச்சிருப்பார், எவ்வளோ ஆதரவாளர்கள் இருக்கான்னு பாருங்க. ஒரு போலீஸ் மொத்தமாக ஒரு 200 பேர் போலீஸ் பாதுகாப்பே அவ்வளோ கொடுத்துறாங்க இவர் சாவுக்கு, ஊரில் கலவரம் வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த அளவுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் வன்னியர் சங்க தலைவர் காடுவெட்டு குரு ஐயா அவர்கள் வந்திருக்காங்க, அரசியலில் ஒழுக்க நடவடிக்கை குழு தலைவர் தேவதாஸ் அவர்கள் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஊரில் இருக்கிற எல்லா கட்சிக்காரங்க பெரிய பெரிய தலைங்க எல்லாமே அவர் சாவுக்கு வந்திருக்காங்க. அதன் பிறகு அவர் சாவுக்கு பிறகு அவர் தம்பி ஹரின்ற ஒரு லைட்டாக வளர்ந்துருக்காரு, ஆனால் அவர் முழுசாக வளர உள்ள அவர் ஒரு ஒரு சில தற்கொலை செய்து இறந்து கொண்டார். இதோடு மன்மேடன் சந்திரன் படையாட்சி அவர்களின் சகாப்தம் முடிவடைகிறது. அவர் இறந்தாலும் சரி, இன்னைக்கும் சிதம்பரத்திலிருந்து திருநெல்வேலி வரைக்கும் அவர் பேர் தெரியாத ஆட்கள் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் சிதம்பரம் என்றைக்குமே சிங்கத்தின் கோட்டை தான் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டாக அந்த மாதிரி ஒரு பேச்சை கொடுத்துட்டு தான் இறந்துருக்காரு. இவ்வளோ தான் நம்ம மன்றோடு சந்திரன் அவர்களின் கதை. இன்னும் நம்ம சட்டமேடை யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பதில் இருக்க பெல் பட்டன் நமக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்ஸில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.